வணக்கம் நண்பர்களே, ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிக்சிங். ஆல்ரெடி நம்ம டூ ரோல் மிக்சிங்னா என்ன, இன்டர்னல் மிக்சர்னா என்ன, அதை பற்றி பார்த்தோம். இந்த டூ ரோல் மில் மற்றும் இன்டர்னல் மிக்சர் எப்படி வேலை செய்யுது, அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவுக்கு செல்லலாம். ரப்பர் கம்பெனியோட முக்கியமான ஹார்ட் ஆஃப் த கம்பெனி எதுன்னா மிக்சிங் தான். மிக்சிங் எப்படி செய்கிறாங்க, காம்பவுண்டிங் ஃபார்முலேஷன் படி கரெக்டாக ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் கரெக்டான விகிதத்தில் மிக்ஸ் பண்ணி நமக்கு காம்பவுண்டுக்கு பிறகு மற்ற ப்ராடக்ட் ஷேப் பண்ணி கொடுக்குறத அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உருவாக்குறது. ரப்பர் காம்பவுண்டிங் மிக்சிங் தான் முக்கியமான பங்கு. மிக்சிங் ஏற்கனவே ரெண்டு மிஷினரிஸ் மூலமாக பண்ணலான்னு பார்த்தோம். ஒன்று வந்து டூ ரோல் மில், இன்னொன்று வந்து இன்டர்னல் மிக்சர். இன்டர்னல் மிக்சர் எப்படி உக்காதுங்கிறத பார்க்கலாம். இந்த மிக்சிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலேஷனில் என்னென்ன வெயிட்டு இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க, என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ கிராம் வெயிட்டு, அதெல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிடணும். ஓகே, ரா மெட்டீரியல் வந்து முன்னாடியே வர்ற ரா மெட்டீரியல் தூசி இல்லாமல் மண் இல்லாமல் கரெக்டாக ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ரேக்கில் அழகாக ஸ்டாக் பண்ணி வைக்கணும், சரிங்களா. நீடர் மிக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீடர் மிக்சிங்கில் நீடரோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம், லிட்டரில் சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக் வெயிங் ஸ்டேஷன். அந்த ஃபார்முலேஷன் நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கிராம் கெமிக்கல் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு வெயிட்டு போட்ட பிறகு அடுத்து ஸ்டீரிக் ஆசிட் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கரெக்டாக வெயிட்டு போட்டு அது கரெக்டான வெயிட்டு போட்டால் தான் அடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இப்போ ஃபார்முலேஷன் தகுந்த மாதிரி வெயிட்டு போட்டாச்சு. நீடர் ஃபஸ்ட்டு ரப்பர் போடணும். ரப்பர் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு தான் ஒரு 2-3 மினிட்ஸ் பிறகு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடணும். எதுக்காக ஃபஸ்ட்டு ரப்பர் போடணும்னா, மாலிகூல்ஸை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற ஃபில்லரோ இல்லை ஆக்டிவேட்டர் எல்லாமே ஒன்றா சேரும். காம்பவுண்ட் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு மில்லில் கொடுத்து ஷீட்டாக எடுத்துருவாங்க. மில்லில் எதுக்காக போடுறோம், யூனிஃபார்ம் ஹோமோஜீனியஸ் மிக்சிங். இன்னொரு முறை நல்லா வார்ம் பண்ணி எடுத்து ஷீட்டாக எடுத்துருவோம். இது மாஸ்டர் பேட்ச், ஃபைனல் பேட்ச். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்டர் பேட்ச் என்பது க்யூரிங் கெமிக்கல் இல்லாதது, ஃபைனல் பேட்ச் என்பது க்யூரிங் கெமிக்கல் உள்ளது. வல்கனைசிங் ஏஜென்ட் ஆக்சலரேட்டர்லாம் இருக்கும். இந்த நீடரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரப்பர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக, மாலிகூல்ஸை பிரேக் பண்ணுறக்காக, மூலக்கூறுகளை உடைப்பதற்காக. உடைச்ச பிறகு தான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் வந்து ஃபில்லர், ஆக்டிவேட்டர், ஆயில், ப்ராசஸிங் எய்ட் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. மிக்சிங்கோட 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர், மிக்சிங்கோட 3 முக்கியமான காரணிகள் என்னென்னா, டைம், டெம்பரேச்சர், ப்ரெஷர். டைம் நேரம், டெம்பரேச்சர் வெப்பநிலை, மூன்றாவது வந்து ப்ரெஷர். ப்ரெஷர்னா அழுத்தம், இந்த ரேமோட ப்ரெஷர், கரெக்டான ப்ரெஷர் கொடுக்கணும். இதுதான் இன்டர்னல் மிக்சரோட, இந்த இன்டர்னல் மிக்சர் இல்லாட்டினா நீடருடைய மிக்சிங் பேராமீட்டர். இதுதான் ரேமு. ரேம் கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கும், அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த பொசிஷனில் இருக்கும். காம்பவுண்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ காம்பவுண்ட் வெளியே எடுத்தாச்சு. காம்பவுண்ட் வெளியே எடுத்துட்டு ஷீட்டாக எடுத்துட வேண்டியதான். ஷீட்டாக எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மிக்ஸ். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். கார்பன் வந்து இது மாதிரி பேக்கில் வந்துடும். அங்கேருந்து பம்ப் பண்ணி ஸ்டோரேஜ் டேங்க், சின்ன ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும். அதிலிருந்து
வெயிட்டு போட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 கிலோ வேணும்னா அந்த 5 கிலோ வந்து கார்பன் ஃபீட் ஸ்க்ரூ கன்வேயர் மூலமா வரும் அதை வெயிட்டு போட்டு ஆட்டோமேட்டிக் வெயிங் தான் அந்த ஃபார்முலேஷன் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிங் கார்பன் வெயின் பண்ணிவிட்டு ஃபீட் டு த சர்ஜ் ஹாப்பர் இங்கே இருந்தால் நமக்கு மிக்சிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக போக போகுது ஸோ சர்ஜ் ஹாப்பருக்கு வந்துடும் ஆயில் அதே மாதிரி தான் வெயிட் போட்டு ஃபீட் டு த சர்ஜ் ஹாப்பர் ஓகே பேலன்ஸ் கெமிக்கல் வேயிங் அதே தான் ஆட்டோமேட்டிக் வேயிங் ஸ்கேலு அங்கே மேனுவலாக நம்ம ஒரு ஒரு கெமிக்கல் எடுத்து போட மாதிரி இருந்தது இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கெமிக்கல் அதுவே ஃபீட் ஆகிரும் அந்த கேரி பேக் இதில் பேக்கில் எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு ஒரு 50 அரை கிலோ 500 கிராம் ஸ்டீரிக் ஆசிட் ஒரு 200 கிராம் இது மாதிரி எல்லாம் வெயிட் போட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும் இதே பாருங்க ஆட்டோமேட்டிக் லோடிங் ரப்பர் வெயிட் போட்டு வச்சாச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸ் கார்பன் ஆயில் கார்பன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதெல்லாமே கெமிக்கல்ஸ் இதெல்லாமே வெயிட் போட்டு கன்வேயரில் வச்சாச்சு ஃபீடிங் கன்வேயர் சொல்லுவாங்க இது வந்து மெட்டீரியல் ஃபீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் போகுது நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுது கார்பனும் ஆயிலும் ஆட்டோமேட்டிக்காக பேன்பரி அந்த இன்டர்னலாகவே அது ஃபீடிங் ஆகும் பாருங்கள் உள்ள கார்பன் இப்போ ஃபீட் ஆகுது இன்டர்னல் மிக்சரில் அடுத்து ஆயில் ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகுது ஃபீட் பண்ணுது ரெண்டு ரோட்டார் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது நம்மளுடைய ரப்பர் கெமிக்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணுது இதுதான் ரேமோட பொசிஷன் சிலிண்டர் ரேம் வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கணும் கரெக்டான ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த பொசிஷனில் நிற்கும் இது இன்டர்மெஷிங் ரோட்டார் இன்டர்மெஷிங் ரோட்டார் என்னது ரெண்டு ரோட்டாருக்கு நடுவில் அந்த மிக்சிங் ப்ராசஸ் நடக்கும் டேஞ்சென்ஷியலுக்கும் இன்டர்மெஷ் ரோட்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான் சரிங்களா ஓகே ரெண்டு ரோட்டாருக்கு நடுவில் நம்மளுடைய காமன் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆன பிறகு ஸ்லைடு டோர் இதுதான் ஸ்லைடு டோர் ஸ்லைடு டோர் ஓப்பன் ஆனோன்னா நம்மளுடைய காமன் நேராக இது இப்போ லேட்டஸ்ட் மிஷினரிஸ் இது பழைய மிஷினில் என்ன இருக்குன்னா கீழே மில் இருக்கும் டூ ரோல் மில் நேரடியாக அங்கே வந்துடும் அதுக்கு பிறகு வந்து ஷீட்டாக எடுத்து பேட்ச் ஆஃப் மிஷின் சொல்லுவாங்க இது பாருங்களேன் ரூடர் சொல்லுவாங்க இந்த இது வந்து ரூடர் ஷீட்டாக கொடுக்குது கன்வேயர் கூலிங் ஃபெஸ்டூன் இல்லை பேட்ச் ஆஃப் மிஷின் சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய அந்த ஷீட்டை வந்து ஹீட்டான ஷீட்டை வந்து கன்வேயர் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் டிப் பண்ணி பின்ன ஏர் மூலமாக கூல் ஆகும் கூல் ஆகிட்டு ஸ்லோவாக வரும் ஸ்லோவாக வரும்போது இந்த ஃபேன் என்ன செய்யும் இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணி விடும் கூல் பண்ண பிறகு கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷீட் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கம்மியாக கிடைக்கும் அதுதான் இந்த கூலிங் ஃபெஸ்டூனோட பர்பஸ் கூலிங் ஃபெஸ்டூனோட பர்பஸ் இதுலேயே காமௌண்டில் லேபிள் போடுவாங்க என்ன பேட்ச் பேட்ச் கோடு டேட்டு இதெல்லாமே அதில் நம்ம பேலட் வந்துருச்சு நம்மளுடைய காமௌண்டை ஸ்டாக் பண்ணுறதுக்காக அடுக்கி வைக்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்டாக் பண்ணிடும் ஓகே ஷீட் எடுத்துகிட்டு அந்த கன்வேயர் என்ன செய்யும் இழுத்துட்டு போகும் இழுத்துட்டு போன பிறகு அதில் வந்து நம்மளுடைய பேட்சு டேட்டு என்ன கோடு இதெல்லாமே மென்ஷன் பண்ணி வந்துடும் இது ஃபைனல் பேட்சாக இருந்தால் சாம்பிள் கட் பண்ணி ஆகணும் சாம்பிள் எதுக்காக கட் பண்ணுறோம்னா நம்மளுடைய அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணி ஓகேயா ரிசல்ட் கரெக்டாக மீட் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஃபைனல் பேட்ச்சு மிக்ஸ் பண்ணோம்னா சாம்பிளு தனியாக எடுத்துடணும் ஃபைனல் பேட்ச் மாஸ்டர் பேட்ச் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணாங்க ஸோ மாஸ்டர் பேட்ச் என்பது
டைரக்டாக பேன்பெரியில் இல்லை இன்டர்மிக்ஸில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கீழே இறங்க மில்லில் வர்றப்போ அதில் ஃபைனல் கெமிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ரெடி பண்ணிடுவாங்க. பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. பேட்ச் ரெடியான பிறகு காம்பவுண்ட் எல்லாமே கரெக்டான ஏர் கண்டிஷன் ரூமில் வைக்கணும். பேசிக்கான ரப்பர் டெஸ்டிங் காம்பவுண்டில் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மற்றும் ஒரு புதிய காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனலுக்காக உங்கள் வீரமணி.